ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம் அனைவரோடும் சுக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வுகளை நமக்கு சிறப்பித்து தருவாராக. ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அனுபவங்களை, மகரிஷி அவர்களுடைய தத்துவங்களை நமதாக்கி கொண்டு நாம் பெற்ற அனுபவங்களை நம்ம பகிர்ந்து வருகிறோம். அந்த நிகழ்விலே இன்று ஏற்பு திறன் என்ற தலைப்பிலே நம்ம நம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஆங்கிலத்தில் அக்செப்டன்ஸ் என்று சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு கடந்த இரண்டு நாட்களாக நாம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஏற்றுக்கொண்டோம், அதுல வெற்றி கண்டோம் அப்படிங்கிற அனுபவத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். முதல்ல ஈஸ்வரி அம்மா, வாய்ப்பு இருக்குங்களா உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. இது கொஞ்சம் எனக்கு யோசிச்சு நான் சொல்லணும். தாராளமாம்மா, வாழ்க என்னுடைய எனக்கு வந்து நான் வந்து என் மனவணக்கில இருந்து எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். சில டைம் சில அன்பர்கள் சில டைம் கோபமா பேசுவாங்க, அப்ப கூட வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க நம்ம கிட்ட நல்ல அன்பா பேசி அவங்கள அப்படியே இது பண்ணாம, பரவாயில்லம்மா நீங்க நான் ஒண்ணு தப்பா நினைக்கல, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நான் செய்யறேன் அப்படி எல்லார்ட்டையும் அன்பா பழக முடியுது. இரண்டாவது, எனக்குரிய நேபர், என்னுடைய நேபர் எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் வந்து எப்ப பார்த்தாலும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாரு. ஆனா ஒரு டைம் எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ, எனக்கு கால் நடக்க முடியாதப்போ, அவரே வீட்டேன்னு கொண்டு வந்து அவர் பெஞ்ச் எடுத்து எங்க வீட்டுல கொண்டு போட்டாரு. சோ அவர் எப்ப என்கிட்ட கோபமா பேசினா கூட அவர் செஞ்ச அந்த உதவியை நான் நினைச்சுக்கிட்டு அவரை நான் எப்போதுமே வாழ்த்திக்கிட்டே இருப்பேம்மா. அந்த மாதிரிதான் எதுவுமே யாராவது எனக்கு எது ஹெல்ப் பண்ணா கூட அவங்க வந்து கோபமா பேசத்தான் விட்டுடுவேன், அவங்க எனக்கு ஹெல்ப் நினைச்சிட்டு நான் எப்போதுமே அவங்க வாழ்த்திக்கிட்டே என்னுடைய வாழ்த்தலை வாழ்ந்து பரப்பிக்கிட்டே இருப்பேன். அதனால பல பிரச்சனைகள் வந்தாலும் எனக்கு அதை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு அவங்க செஞ்ச நல்லது என்னன்னு வாழ்த்திட்டே இருக்கிறனால்தான் என்னால இவ்வளவு தூரம் இந்த நிக்க முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஐயா சொல்லி கொடுத்த பயிற்சி தாங்க. அவருடைய பயிற்சியை செய்யறதுனாலதான் மனதுக்கு அமைதியும் பொறுமையும் திடமும் கிடைச்சு எல்லாரையும் வாழ்த்தணும். யார் என்ன துன்பம் செஞ்சாலும் அதை நம்ம எடுத்துக்காம அவங்க செஞ்ச நல்லதை எடுத்து நம்ம அவங்கள வாழ்த்திக்கிட்டே இருந்தா நம் பிற்காலத்துல அவங்க மனம் மாதிரி நம்ம கிட்ட நல்ல விதமா நடப்பாங்க. அந்த மாதிரிதான் பல பேர் வந்து இப்ப அவங்களுக்கு என்கிட்ட கோபமா பேசலாம் குறைச்சிட்டு என்கிட்ட அன்பா நடந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு மனவள கிடைச்ச ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியா நடக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணமான நம்ம ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கு நன்றியை தெரிச்சு, ஐயாவுடைய கருணையினால்தான் இந்த அளவுக்கு எல்லாம் நடக்குது. இந்த மாதிரி உலகத்துல எல்லாருமே மற்றவங்க செஞ்சவங்க தீமையை மறந்து அவங்க நல்லதை நினைச்சு ஏற்படுத்தா வாழ் உலகத்துல பிரச்சனைகளே வராதுன்னு சொல்றேம்மா. அதுதான்மா என்னுடைய அனுபவம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிமா. உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பு திறனை எந்த அளவுக்கு கடைபிடிச்சு வெற்றி பெற்றிருக்கீங்க அப்படிங்கறத அழகா சொன்னீங்கம்மா, ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரேவதியம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்கம், குருவே துணை. இந்த ஏற்பு திறன் வந்து கான்செப்ட் ரொம்ப அற்புதமான கான்செப்ட். அது அது அந்த இருப்பது இருப்பதாக அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஹோம்ஒர்க்கும் நம்ம நம்மளோட இந்த மனநலக்கலையில நம்ம இங்கே சிகாகோக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த ஏற்பு திறனை என்னன்னு ஆராய்ச்சி செய்த போது குறையில்லாத மனிதன் கிடையாது. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஒரு பெண்கள் இல்லறத்தோ குடும்பத்தோட தான் பின்னி பிணைஞ்சு இருப்போம். ஸோ நம்மளோட முதல் கோவில் வந்து குடும்பம் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆன்மீகம்லேருந்து எல்லாமே அதுக்கு அடுத்தது தான். ஸோ அந்த வகையில் நான் குடும்பத்துலேருந்து ஆரம்பித்த போது கணவர்லேருந்து குழந்தைகள் போது நிறை குறை நிறைந்தது தான். ஒவ்வொரு கட்டுமே நிறை குறை ரெண்டுமே இருக்கு. ஸோ நம்ம வந்து குறை காணும் அந்த லாஸ்ட் ஹோம்ஒர்க்கோட இதோட கண்டினியூட்டி தான் அது. ஸோ அந்த கண்ணோட்டத்தோடயே பார்க்கும்போது குறி மிகுந்து நம்ம எதை பார்க்குறோமோ அதனால நம்ம ஈர்க்கப்பட்டுப்போம் இல்லையா. ஸோ அதை அப்போ அது இருக்குன்னு தெரியறது. இப்போ உதாரணத்துக்கு நான் கண்ணாடி போட்டிருக்கேன். நான் இப்போ கண்ணில் எனக்கு விஷனில் கொஞ்சம் பார்வை திறன் குறைவாக இருக்கு. ஸோ பார்வை திறன் குறைவாக இருக்குன்னு நான் கண்ணை வெறுத்துடுறேன்னா, கண்ணை தூக்கி போட்டுறேன்னா, இல்லை
வேற ஏதாவது உடல் இது உபாதைகள் ஏதோ ஒண்ணு, வேற ஒரு உறுப்புகள் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நம்மள உடம்ப வெறுக்கிறோமா, நம்ம அந்த குறைகளோட நம்ம ஏத்துக்கலையா? அது போலதான் ஜீவன் உள்ள உயிர்கள் அந்த மனிதர்கள் அனைவரிடமே. சோ அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அப்ப இது வந்து சாத்தியமா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். எப்படி முடியும், நம்மள இந்த கேள்வி கேட்கறாங்களே, இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களே, நம்மளால எப்படி இது முடியும் அப்படின்னு சிந்திச்ச போது நமக்கு வந்து சாமிஜி நமக்கு தெளிவா அழகா சொல்லி கொடுத்துருவாங்க. திருநாள் மனவளக்கலை பயிற்சிகள், அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகள் கற்றுக் கொடுத்த விஷயம் எல்லாமே எங்கிட்டேந்து வந்ததுதான். நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயம், நல்லதோ கெட்டதோ, எல்லாமே வந்து என்னுடைய கர்ம பலன் தான். அப்போ ஒவ்வொரு ஜீவனும் என்னுடைய என்னை இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்த தான் வந்திருக்குங்கிற அதை உணரும் பொழுது அவர்கள் எப்படி இருக்காங்களோ அதே இதோட நம்ம ஏற்று மனதார ஆத்மார்த்தமா நம்ம ஏத்துக்கிறோம். சோ இது வந்து இது மட்டும் இல்ல, சமுதாயத்தோடு தொடர்புடைய ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாத்திலயுமே பார்த்தோன்னா உள்ளது உள்ளபடி அது இயற்கை இறை நீதியோட தொடர்புடையது. சோ நமக்கு எல்லாமே இறைநீதிப்படி செயல் விளைவு, நம்மளுடைய எப்பயோ எந்த காலத்திலயோ எப்பயோ செஞ்சதுக்கான விளைவு தான் நம்மளோடு இந்த ஆன்மாவோடு தொடர்புடைய மற்ற ஆன்மாக்கள் மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே. அதை உணரும் போது இதுதான் நான் வந்து ஆராய்ச்சி செய்து இதை வந்து வீட்டு படமா செஞ்சுட்டு வரேன். ஸோ என்னோட கர்ம பலன் தான் நம்ம அப்ப வந்து அந்த குறைவுகளோட இருக்கிற மனிதர்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் உள்ளது உள்ளபடி நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு வந்து அது அந்த அந்த இரண்டு விஷயங்களுக்கு இடையே உள்ள அந்த அலை இயக்கம் வந்து அந்த அந்த தொடர்பு அது வந்து ஒரு சுமூகமா இருக்கு. அப்ப அந்த இடத்தில் பிணக்கு எழுவதில்லை. அப்ப நான் பேசும் பொழுது திரும்பி நான் உங்கள்கிட்ட பேசும் பொழுது மனசுல வந்து எந்த மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு உதட்டளவில் பேசாம என்னுடைய அன்பா அன்பு செலுத்தி பேசுறதா இருந்தாலும் சரி, அக்கறையில் அவர்களுக்கு பணிவிடை செய்தாலும் சரி, அது உள்ளத்திலிருந்து எழுவதாக இருக்கு. ஸோ இந்த வீட்டு பாடத்தை ரொம்ப நான் ஸ்ரத்தையா எடுத்து பண்ணிட்டு வரேன். அதில் வாழ்வில் மாற்றம், அதாவது மாற்றம்ங்கிறது அந்த உறவுகளோடது விட எனக்குள்ள வந்து ஒரு ஒரு தெளிவு பிறந்துட்டு இருக்கு. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா சொன்னாங்க ரேவதி அம்மா. ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலயும் உறவுகளோட ஏற்படக்கூடிய ஒரு இணக்கம் தான் நம்மளோட நாளை நல்லா வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம அவங்க கூட தான் குடும்பத்து கூட தான் ரொம்ப நேரத்தை செலவழிக்கிறோம். அப்போ அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவும் சந்தோஷமும் தான் அந்த நாளையே அமைதியா வச்சிருக்கோம். சோ இப்ப அதுக்கு வந்து இந்த ஏற்பு திறன் என்று சொல்லக்கூடிய வீட்டு பாடம் வந்து சிறப்பா உதவிச்சுன்னு அம்மா சொன்னாங்க. ரொம்ப நன்றிம்மா, வாழ்க வளமுடன். செண்பாமா, உங்களுடைய அனுபவம் பகிர்ந்துக்கலாமா? வாழ்க வளமுடன்மா, நன்றிங்கம்மா. அம்மா அழகா சொன்னாங்க. நான் நினைச்சதும் வந்து என்னன்னா, அந்த ஏற்பு திறன்றது வந்து நம்ம குடும்ப உறவுகள்லயும் முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை துணை. அவங்க கிட்ட வந்து நம்ம அந்த குறை கண்டுபிடிச்சு அதுக்கு தீர்வே இருக்காது. இப்ப ஏற்பு திறன் அப்படின்றது கண்டிப்பா மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான். அப்ப அந்த ரீசன்ஸ் எல்லாம் வந்து ஐயா நம்ம மகரிஷி ஐயா கொடுக்கும் பொழுது வந்து நம்ம உயிர் தொடர் இதுல வரவங்க குழந்தைங்க அது மாதிரி நம்மளுடைய கருவோட அமைப்புக்கு ஏத்த மாதிரி வர்றதுதான் வாழ்க்கை துணை. அப்ப அந்த விளக்கங்கள்லாம் கேட்டதுக்கு அப்புறமா வந்து இன்னாருக்கு இன்னார்தான் அப்படின்றது வந்து இறையருள் நிர்ணயிச்சிருக்கு. அது மாதிரி நம்ம குழந்தைங்களும் நம்மளுடைய உயிர் தொடர்பா வரவங்கதான். சோ அது மாதிரி உறவுகள்ல பார்த்தோம்னாலும் வந்து இவங்கெல்லாம்தான் அமையணும், இதெல்லாம் அமைப்பு இருக்கு. அன்னைக்கு உமாமா பேசும்பொழுது கூட ஒண்ணு சொன்னாங்க, நம்ம உறவுகள் மூலியமா வந்து ஒரு சில வந்து எப்படி எல்லாம் செதுக்கப்படுது, எவ்வளவு அடிபடுறோமோ, எவ்வளவு நம்ம அதெல்லாம் வந்து நம்மளுடைய வினைப்பயன் கழியுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு வாழ்த்திக்கிட்டே வந்தோம் வரணும் அப்படின்ட்டு. சோ அதெல்லாம் கேக்கும் போதும் சரி, நம்ம வாழ்க்கையில வந்து அத முதல்ல அத அந்த நம்ம பாக்குற பார்வை வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு அத புரியறது இல்ல. ஆனா அத கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு விஷயம் நடக்கும் பொழுதும் அத நம்ம
அவங்க சொல்றதுக்கு திரும்ப நம்ம ரியாக்ட் பண்ணாம அதை யோசிச்சு பார்த்தோம்னாக்கா ஓகே அவங்க அப்படிதான் அப்படி அப்பா அது அதே இதெல்லாம் ஏத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்பு திறனை வந்து அப்ளை பண்ணி நிறைய விஷயங்கள்ல வந்து நல்ல மாற்றம் கண்டிருக்கேம்மா. இது இது என்ன சொல்றது, அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துங்கள்ல நம்ம அதை எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணும் பொழுது வந்து அவங்க அப்படிதான் நம்ம அவங்க கிட்ட குறைய கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் அவங்க இருக்கிறதுனா அந்த மாதிரி பண்றது வந்து நம்மளுக்கு ஏதாவது குறையா இருந்தா கூட வந்து அது நம்ம கிட்ட ஏதோ இருக்கிற ஒரு இதை வந்து நிவர்த்தி பண்றதுக்காக தான், அந்த குறைய வந்து விளக்குறதுக்காக தான் வந்து இறையருள் இது மாதிரி நம்மளுக்கு ஒரு இதை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் வந்து நிறையவே டெவலப் ஆயிருக்கு. அதை வந்து நம்ம மகரிஷையா சொல்வாரு அயராத விழிப்பு நிலை அப்படின்றத நான் நிறைய இடத்துல அப்ளை பண்ணி பார்ப்பேன். அதை வந்து நம்ம எல்லா நேரத்துலையும் அதே நிதானத்தோட குழந்தைங்க ஏதாவது பேசினா சொன்னா வந்து டக்குன்னு அந்த கோபம் வருது, அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அமைதியாகி ரியலைஸ் பண்ணி ஐயோ நம்ம திரும்ப இப்படி பேசியிருந்துருக்க கூடாது, நம்ம இன்னும் கொஞ்சம் நிதானிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு அப்புறம் குழந்தைங்க நம்ம பேசினதையே கூட அவங்க கிட்டயே கூட சாரி சொல்லி இல்ல இல்ல நான் இப்படி சொல்லணும்ன்றதுக்காக சொல்லல அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கும் என்னன்னா அதுல ஒரு மனசு நிறைவு கிடைக்குது. அப்ப வந்து அவங்களுக்கும் வந்து நம்மளுடைய சூழ்நிலை இருக்கிற இதுங்களை வந்து அவங்களுக்கும் வந்து எடுத்து சொல்றதுக்கான ஒரு நேரம் கிடைக்குது நம்மளுக்கு. அதுக்காக அவங்களையும் பக்குவப்படுத்துறதுக்காக வந்து அவங்களும் வந்து இந்த மாதிரி அந்த ஏற்பு திறனை வளர்த்துக்கணும் அப்படின்றதோட வந்து அவங்களுக்கும் சொல்றதெல்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் நிறைய மாற்றங்கள் வந்திருக்குமா. இதுதான் என்னோட அனுபவமா நான் சொல்லுவேன். நன்றிங்கம்மா வாய்ப்புக்கு. வாழ்க வளமுடன். இந்த குடும்பத்தை சுத்தியே தான் நம்மளுடைய எல்லா பயிற்சிகளுமே வருது. எல்லாருக்கும் எல்லார்கிட்டையும் அதை அப்ளை பண்ணி பார்த்து நம்ம சந்தோஷத்தை பண்றதுதான் வாழ்க்கையாக இருக்கு. அம்மா ஈஸ்வரி அம்மா தயாரா இருக்காங்க. அம்மா சொல்லுங்கம்மா. ஈஸ்வரி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இப்ப சொன்ன எல்லாருடைய கருத்துக்களுமே வந்து ஒத்துதாங்கம்மா இருக்குது. இப்ப வந்து ஒருத்தருடைய வந்து இயல்பு அப்படி ஒருத்தவங்களுடைய இயல்பு இதுதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மள சேஞ்ச் பண்ணிக்கிறது எவ்வளவோ ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அது இல்லாம அவங்க ஏதாவது ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க அதை வந்து நம்ம உடனே சுட்டி காட்டாம மெதுவா பொறுமையா அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும் போது நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கலாமே, இந்த மாதிரி பேசிருக்கலாமோ, இந்த மாதிரி கோபப்பட்டா இப்படி எல்லாம் ஜீவகாந்தம்தான் விரயமாகும், நம்மளோட ஹெல்த் தான் போகும் அப்படின்னு மெதுவா சொல்லி புரிய வைக்கலாம் அவங்களுக்கு. ஒன்ஸ் அவங்களோட இயல்புல அவங்களோட நிறைகளை நம்ம வந்து அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்றதுக்கு நம்ம கத்துக்கணும். நிறைய நிறைய நேரங்கள்ல குழந்தைங்களே சின்னதா இதை ஒண்ணு பண்ணா கூட நம்ம நிறைய அப்ரிஷியேட் பண்ணோம்னா அது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது. ஸோ அவங்க இன்னும் மேலும் அது ஒரு இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசுல ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ வந்து குழந்தைங்கள நம்ம சின்ன விஷயம் அதை பண்ணாங்கன்னா அது நல்லா அப்ரிஷியேட் பண்ணி நல்லா மோட்டிவேட் பண்ணாலே அவங்களுக்குள்ள திறமைகள் இன்னும் மேலோங்கும். அதே மாதிரி அவங்கள வந்து ஒரு யாருன்னு தெரியலங்கம்மா ஒரு அம்மா சொன்னாங்க தூக்கத்துல அவங்களுடைய ஆல்ஃபா நிலையில அவங்கள வாழ்த்திட்டே இருந்தா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பழக்கமும் இப்ப நான் ஏற்படுத்திட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா. அதுவும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஊக்கத்தை அவங்களுக்கு அவங்க விழிப்பு நிலையில இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு அவங்களுக்கு அறியாமையே அவங்க நல்லா எனர்ஜியா நல்லா எனர்ஜி ஃபுல்லா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குதுங்கம்மா. அந்த ஏற்பு திறன்லயே நம்ம வந்து இயல்போடு ஒத்து வாழ்ந்துட்டோம்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலான்றது என்னுடைய கருத்தா இருக்குதுங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்பா. சிறப்பா சொன்னீங்க குழந்தைங்களோட எப்படி ஏற்பு திறனை குழந்தைகள் கிட்ட முதல்ல வளர்த்த கத்துக்கிட்டோம்னாலே மற்ற உறவுகள் கிட்ட நல்லா பண்ண முடியும். அது ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஈஸ்வரிம்மா. அம்மா திலகவதி அம்மா, திலகவதி அம்மா உங்களுடைய அனுபவம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா அதாவது நான் சொல்ல நினைக்கிறதெல்லாம் ரேவதி அம்மா சொல்லிட்டாங்க. நம்ம குடும்பத்துல ஏற்படுற நிறைய நிறை குறைகள்லாம் இருக்கும். இந்த குறைகளை எல்லாம் கலைந்து அதெல்லாம் ஏத்துக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனைகள் இருக்காதுங்கம்மா. அதே மாதிரி
வெளியிடங்கள்ல போகும்போது நிர்வாகம் அப்படின்னு வரும்போது நிர்வாகத்துல என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதோட ஒத்து போயிட்டோம்னா அந்த ஏற்பு திறன் இருந்துச்சுன்னா நமக்கும் பிரச்சனைகள் இருக்காதுங்கம்மா, நிறைவாகவே போயிடும். அது எதிர்த்து நின்னோம்னா நமக்கு நிறைய குறைகள் வந்து பார்த்துட்டே இருந்தோம்னா வந்து நமக்கு ஒரு நிறைமனமா இருக்காது. அதுவும் அந்த ஏற்பு திறனும் வேணும். அதாவது உலகத்தோட ஒட்டி வாழணும் அப்படின்வாங்க, அதனால வந்து குடும்பத்தோட ஒட்டி வாழணும், அடுத்தது சமுதாயத்தோட உறவுகளோட ஒட்டி வாழணும். அதனால அந்த ஏற்பு திறன் அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏத்துக்கிட்டு போறது நல்லதுமா. நம்ம எப்பொழுதும் அவங்கள வாழ்த்திக்கிட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும், வாழ்க வையகம் அவங்கள வாழ்த்திக்கிட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்திக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அந்த எல்லாரும் நல்லா இருப்பாங்க அதை ஏத்துக்கிட்டு நம்ம எப்பொழுதும் நிறைவோட நம்ம மனநிறைவோட இருக்கணும். அதுதாங்கம்மா, குடும்பத்துல எல்லாம் பிரச்சனைகள் வரதா வரும், துன்பங்கள் இருக்கதான் இருக்கும். அதை வந்து அக்செப்ட் ஆசிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு சரி ஏத்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைங்கம்மா, எல்லாமே சந்தோஷமா இருக்கலாம்னு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அப்படியே நறுக்குன்னு ஒரு தத்துவம் சொல்லிட்டாங்க, திருகோதியம் அழகா சொன்னாங்க. இதுதான் அந்த அடிப்படையை அப்படியே புடிச்சுக்கிட்டு சொல்றாங்க. எல்லாரையும் அப்படியே எடுத்துப்போமே, அப்படியே எடுத்துக்கிட்டு வாழும்போது கவலைகள் இல்லாம வாழ முடியும் அப்படின்னு அருமையா சொன்னாங்க. ஷியாமலாமா, உங்களுடைய அனுபவம்? வாழ்க வளமுடன்மா. வீடியோ ஆடியோ பாஸ் பண்ணீங்க, வாழ்க வளமுடன். இது வேணுமா? இதெல்லாம் தான் மக்களுக்கு சென்று சேரணுமா? எல்லாருக்குள்ளயும் இருக்கு அப்படிங்கறது தெரியணும். எல்லா தாய்மார்களுக்குள்ளயும் இந்த இதற்கான விடை வேணும் அப்படிங்கறது நினைக்கிறாங்க. யாரும் வேணும்னு பண்றது இல்ல அப்படிங்கறது இப்ப நான் உணர்ந்துகிட்டேன். நீங்க சொன்னதுல இருந்து என்கிட்ட என்னுடைய ஏற்பு திறனை இப்போ நடந்த ஒரு அனுபவமா நான் உங்ககிட்ட பகிர்றேன். அதுக்கு முன்னாடி அம்மா ஜெகதாம்பா மாமா அவங்க கிட்ட கேட்கணுமா, அவங்களோட அனுபவத்தை ஒரு நிமிஷமாவது சொல்ல அவங்களோட மைக் ஆன் பண்ண முடியுமா? ஏன்னா அவங்க நிறைய வந்து விஷயங்கள் வாழ்க்கையில பாத்திருப்பாங்க. ஷியாமலாமா உங்களோட மைக் ஆன் பண்ணுங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில ஏற்பு திறனை வந்து பயன்படுத்திக்கிட்டீங்க? அதாவது எது நடந்தாலும் நம்ம வந்து அதை வந்து ஏத்துக்கிற மனநிலையில வந்துருந்தாங்க. வாழ்க்கையோட சொல்லுங்கம்மா. நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு விஷயமா வந்து நமக்கு ஒரு அனுபவ பாடமா இருக்கிறதுனால அதை நம்ம வந்து ஒரு சகிப்புத்தன்மையோட ஏத்துக்கிற மனநிலை வந்து எல்லாம் வந்து இறையாற்றல் நமக்கு நடத்தி வர்றாருன்ற ஒரு மனப்பக்குவம் வரணும். அதுதான் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து அனுபவமா ஒன்னு ஒன்னும் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைங்க வந்து நமக்கு அமையுது. அதனால நம்ம வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியும் நம்ம என்ன சொல்றதுனா அதை எப்படி உணர்றவங்களுக்கு மட்டும்தான் அது புரியுங்க. அதனால நம்ம அனுபவங்களை வந்து நமக்கு ஒரு பாடமா எடுத்துக்கின்னு அதை நம்ம புரிஞ்சுக்கின்னு நம்ம வந்து வாழ்க்கை இதுதான் அப்படின்றத நம்ம அனுபவமா எடுத்துக்கின்னு போயின்னு இருக்கணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மாவுடைய அதாவது வாழ்க்கை அனுபவத்தை அழகா சொல்லிட்டீங்க. அதாவது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கலாம், எல்லாத்து மூலமும் இறைநிலை நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கொடுக்கறது, இதுல இருந்து நம்ம கத்துக்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அழகா சொன்னாங்க அம்மா. இது வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கற ஒரு நமக்கு கொடுக்கற ஒரு டிப்ஸா எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா அவங்க எவ்வளவு வாழ்க்கையில பாத்திருப்பாங்க அதை வச்சு நமக்கு கொடுக்கறாங்க. அப்ப இது ரொம்ப வந்து மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது. இது இயல்பாகணும். அம்மா சொல்றது வந்து வார்த்தையால இருக்கிறத விட வாழ்க்கையா மாறணும். அப்போ எப்படி மாற முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஷியாமலா அம்மா சொன்ன குவஸ்டின் வருது. ஒரு சில இந்த ஏற்பு திறன் கொடுக்கும்போது ஒரு ஒரே ரெண்டு நிமிஷம் நான் வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம். நிறைய பேர் கேட்டாங்க இப்ப ஏற்பு திறன் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கீங்க, இப்ப ஒரு சிலர் செய்யறது தவறுதான் நல்லா தெரியுதுங்க, அப்ப அதை கூட அக்செப்ட் பண்ணிட்டு போக முடியுமா? ஏன் போகணும்? அப்ப தவறு இல்லையா? அதை கூட அப்படியே இருக்கட்டும், போ அவங்க செய்யறது செய்யட்டும் அப்படின்னு போகணுமா அப்படின்னா இல்ல, இந்த இடத்துலதான் கொஞ்சம் நம்ம வித்தியாசப்படலாம். அதாவது சாதாரணமான காலகட்டங்கள்ல இந்த மாதிரி ஒருத்தருடைய தவறோ ஒருத்தர் செய்யக்கூடிய விஷயங்கள்ல தீங்கு ஏற்படுதோ அப்படிங்கும் போது நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ அதுல இருந்து இப்ப மாறுபடுறோம்.
முந்தியெல்லாம் வந்து இவங்களை திருத்தணும், நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அதை சொல்லி இவங்களை மாத்தணும் அப்படிங்கிற மனோபாவத்தோட நம்ம பேசிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா இப்ப அதை எப்படி பேசலாங்க, எல்லாருக்குள்ளயும் இப்ப எப்படி என்னுடைய குறைய களையிறது எனக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அதே போல பிறரிடமும் லேசான ஒரு இது இருக்கும்போது அதை அன்பால எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு அப்படிங்கிற பொறுப்போட பேசும்போது ஒரு வினாடி கூட அதுல தன்முனைப்போ நான் அட்வைஸ் பண்றேன் உங்களுக்கு அப்படிங்கிற துணியோ இல்லாம நம்மளால சொல்ல முடியும். அதுவும் அவங்களுடைய மன உணர்வுகளை கூர்ந்து கவனிச்சுட்டு சொல்லலாம். நம்ம ஈஷா அம்மா அழகா ஒரு ஈஸ்வரி அம்மா சொன்னாங்க, அதாவது உடனே சொல்லாம, தவறுகளை உடனே சொல்லி காமிக்காம மெதுவா அவர்கள் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அவங்க கிட்ட வந்து அம்மா ஏன்பா இந்த மாதிரி செஞ்சிருக்கலாமே நீங்க என்று சொல்வது கூட ஏற்பட்டிருந்தான். அதற்காக தவறுகளை பொறுத்துக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. அப்ப அது என்ன ஆகுதுங்க, தவறுகளை பொறுத்துக்கிட்டே போனோம்னா அவங்களுக்கு தப்பு செய்யறோம், அவங்கள தவற உணர்த்த வேண்டிய பொறுப்புல இருக்க நம்ம. இப்ப அம்மா சொன்னாங்க ஐபேட் வச்சுக்கிட்டே சாப்பாடு ஊட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அது வந்து என்ன ஆகுறதுன்னா அது நாம வந்து உள்ள பதிச்சு வச்ச தவறுதான். அந்த குழந்தையோட கருமையும் நிர்மலமா இருந்ததுங்க, ஒரு கடங்கமும் இல்லாம இருந்தது. நாம நம்மளோட வசதிக்காக நம்ம பண்ணின தவற நாமளே தான் எடுக்கணும். அப்ப என்ன பண்ணலாங்க, அதுக்கு சப்ஸ்டியூட் ஒண்ணு கொடுத்து அந்த குழந்தைக்கு புரிய வச்சு அவங்களோட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி, நான் இப்ப நிறைய பாக்குறேங்க நிறைய இடங்கள்ல, நான் கூட ஒரு ஒரு முறை ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கும் போது ஒரு ஒரு கணவன் மனைவி வந்திருக்காங்க, அவங்க மனைவிக்கு டாக்டர் கிட்ட காமிக்கிறதுக்கு வந்திருக்காங்க, சின்ன குழந்தைங்க ஒரு 2 வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை வந்து கேக் விட மாட்டேங்குது, அப்பாவை வந்து தொந்தரவு பண்ணுது, அம்மாவுக்கு அங்க வந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்க பிபி எல்லாம் செக் பண்ணிட்டு அந்த எம்ப்ளாயிஸ். இவர் என்ன பண்ணாரு, உடனே கையில இருக்கிற போன் எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டாரு. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுங்க, போய் ஏதோ ஒண்ணு பாத்துட்டு வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கு. சோ இவருக்கு வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஆனா அந்த குழந்தை தொந்தரவு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அவங்களுக்கு. இப்போ உடனே இப்ப நம்ம அம்மாவுக்கு தெரியும், ஜெகதாம்பாள் அம்மா எல்லாம் நான் வந்து அந்த காலத்துல வந்து அவங்க அவங்க அனுபவங்கள்ல இருந்திருக்கோம். 7-8 குழந்தைங்க இருப்பாங்க வீட்டுல, இதுல தங்கச்சி குழந்தை, தம்பி குழந்தை, மச்சினார் குழந்தைன்னு எல்லாரும் லீவுக்கு வருவாங்க. அப்பெல்லாம் எப்படி நம்மளை இன்வால்வ் பண்ணாங்க அது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை மாத்தி கொடுத்து நம்மளை இன்வால்வ் பண்ணுவாங்க. அப்ப கூட சின்ன சின்ன சண்டைகள் வரும், எல்லாமே வேற ஊர்ல இருந்து வந்த குழந்தைங்க போது ஒரு பொம்மைக்கு அத்தனை பேர் சண்டை போட்டுப்பாங்க. அப்போ அதை ஹேண்டில் பண்ற ஒரு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய தவற சொல்லி திருத்தவே முடியாது, ஏன்னா அவங்க அதுல 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 பிடிப்பு ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்ப என்ன பண்ணலாங்க, அந்த நேரத்துல அதுலயே பாத்துக்கிட்டே நம்ம அந்த அவங்களுக்கு குழந்தைய கொஞ்சம் டைவர்ட் பண்ண நீங்க ட்ரை பண்ணுங்க. அது இருக்கட்டும், ஐபேடு கையில இருக்கட்டும், ஆனா அந்த குழந்தை அதை பார்க்காம நம்மளை கவனிக்கிற அளவுக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி கதைகளோ, அவனுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களோ, இல்ல நம்ம அன்னைக்கு அங்க போனோம் இல்ல கண்ணா அங்க என்ன நடந்தது நீ சொல்லு பார்க்கலாம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக திசை திருப்ப பார்க்கலாம். இது என்னுடைய டெக்னிக்கு, இங்கே இப்போ நான் உணர்ந்ததை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன், இதை நீங்க முயற்சி செய்து பாருங்க. அவங்கள அடியோட அந்த வேரோட பிடுங்கி எறிய முடியாது, உடனே தூக்கி போட முடியாது. என்ன பண்ணலாங்க, அவங்கள திசை திருப்ப பார்க்கலாம். திசை திருப்புதல் என்பது என்னன்னா அவங்களுக்கு பிடிச்சதுலதான் திசை திரும்புவாங்க. அப்ப பிடிச்சதாக நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போகும்போது அன்னைக்கு என்ன நடந்ததுக்கு நான் எனக்கு கூட மறந்துடுச்சே நீ கொஞ்சம் சொல்ல என்று அவங்களுடைய கவனத்தை திசை திருப்ப பாக்குங்க. அப்ப என்ன அவங்க ஒரு 2-3 நாள்ல அவங்க எதிர்பார்க்க தொடங்குவாங்க. அம்மா அவங்களே அதே நிலைக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை தள்ளி வைக்க முடியும். இந்த மாதிரி ஏற்புத்திறன் என்பது என்னன்னா எடுத்த உடனே யாரும் யாரையும் மாத்த முடியாது. அதனால முதல்ல நாம கொஞ்சம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறைகளை பார்த்து குறைகளை களைஞ்சிக்க தொடங்கினோம்னா ஏற்புத்திறன் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனா அதுவும் எப்படி இருக்கணும், அன்பும் கருணையோட தவறுகளை சொல்லி காமிக்கலாம். அந்த தவறுகள்லயும் தீங்குதாங்கிறத ரொம்ப முழுமையா டிசைடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தீர்வு கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துக்களை உங்கள் முன்வைத்து, அருமையாக இதுவரை சிறந்த முறையில் வந்து கலந்துரையாடல, அழகா ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி இந்த தலைப்பை அணுகினாங்க, அதுதான் இங்கே சிறப்பாக இருந்தது. இது மீண்டும் தொடர்றோமா என்னங்கிறத அம்மா சொல்லுவாங்க. ஷியாமலா அம்மா, வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி. மேலும் கலந்து கொண்டுள்ள அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வாழ்க வளமுடன்.